அந்த மாதிரி ஆள் நான் பார்த்ததில்லை. துப்புர பணியாளர்கள மரியாதை கொடுத்து பேசுவார். குட் மார்னிங் சார், குட் மார்னிங் பிரசன்னா. பார்த்தவரு இன்னைக்கு இல்லைன்னா கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப மரியாதை, ரொம்ப நல்லாயிட்டு அவரு எங்களுக்கு எல்லாம் பிஹேவ் பண்ணாங்க. மாரிமுத்து சாரோட இழப்பு எப்படி இருக்குண்ணா? அது ஈடுகொடுக்க முடியாத இழப்பு. அது அந்த மாதிரி ஆள் நான் பார்த்ததில்லை. துப்புர பணியாளர்கள மரியாதை கொடுத்து பேசுவார். குட் மார்னிங் சார், குட் மார்னிங் பிரசன்னா, அது ஒரு மரியாதை இருக்குது. அதே மாதிரி அவரோட இழப்பு வந்து என்னால் ஈடுகொடுக்க முடியாத இழப்பு. ஏன்னா நேற்று பார்த்தவர் இன்றைக்கி இல்லை. நான் குப்பை எடுக்கும்போது காற்று வச்சுன்னு இருப்பார், பைக் வச்சுன்னு இருப்பார், சும்மா அப்படி வாக்கிங் போட்டுருப்பாரு. அப்படி நேற்று பார்த்தவர் இன்றைக்கி இல்லைன்னா ஆச்சரியமாக இருக்குது. மறக்க முடியாத ஈடு. ஏன்னா அவர் நான் தினைக்கும் பார்த்துன்னு இருக்கிறேன். மோஸ்ட்லி நான் வீட்டில் அதிகமாக வீட்டுக்கு போனால் மணி நாளாகிடும். சாப்பிட்டுக்கிட்டு தூங்கலாம். முக்கால்வாசி நான் இந்த ஏரியாவில் குப்பைடுறதுனால இந்த ஸ்ட்ரீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க எனக்கு தெரியும். அது மாரிமு சார் வந்து படத்தில் எப்படியோ நிஜத்தில் சாஃப்ட்டு நம்மளுக்கு மரியாதை கொடுப்பார். குட் மார்னிங்னா குட் மார்னிங் சார் தானவர். இந்த மூஞ்சி சுழிக்கிறது அதெல்லாம் இல்லை. அதே மாதிரி தான் அவங்க ஒய்ஃபு கூட நல்ல கேரக்டர். ஒரே ஒரு ட்ரிப்பு சொன்னேன், மேடம் குப்பை பிரித்து கொடுங்கண்ணா. அப்படின்னு இப்போ வரைக்கும் கரெக்டாக பிரித்து கொடுவாங்க. அவங்க கீழே வந்து குட் மார்னிங் மேடம்னா குட் மார்னிங் பிரசன்னா. அவங்க பொண்ணு கூட நல்ல அங்கிள் இல்லை அண்ணான்னு கூப்பிடும். அது மாதிரி பர்சன்ட்டு இழப்பு வந்து ஈடுகொடு மாதிரி இழப்பு. அவங்கள பற்றி ரொம்ப வருஷம் எனக்கு தெரியும். நான் தானே அவங்களுக்கு கேபிள் டிவி கனெக்ஷனில் கொடுத்துருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக தானே அவர் எடுத்தது. பட் அவர் என்ன இருந்தாலும் ரொம்ப மரியாதை, ரொம்ப நல்லாயிட்டுன்னு அவர் எங்களுக்கெல்லாம் பிஹேவ் பண்ணாங்க. அவர் நாங்கள் திடீர்னு என்ன எதிர்பார்க்கல. நல்லா தான் இருப்பார். அவர் நல்லா பேசுவார், எல்லாம் பண்ணுவார். அவர் வந்து போகிறது தெரியாது, வர தெரியாது. இப்போது ரொம்ப பிஸியாக இருந்தார் நிறைய படத்தில். மற்றபடி எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, நல்லா பேசுவார். மாடியிலலாம் இருக்கும்போது அவங்க ஃபேமிலி எல்லோரும் நாங்கள்லாம் வாக்கிங் போவோம், எல்லாம் பண்ணுவோம், எல்லாம். அவர் வந்து கேரக்டராக ஆதி குணசேகரன் கேரக்டரில் ரொம்ப அவருக்கு வந்து டைரக்ஷன் ஆக்டர்னு ஒரு இது இருந்தால் கூட இந்த சீரியலில் அவர் ஆதி குணசேகரன் கேரக்டர் அவருக்கு பயங்கர ஒரு ஹிட்டு தான் சொல்லலாம். ஸோ அதில் வந்து அவர் ரொம்ப கோபமாக ஆக்ரோஷமாக காமிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் நிஜத்தில் எப்படின்னா நிஜத்தில் கோல்டு, கோபமே வராது. கோபம்ன்ற பேச்சே இல்லை. சப்போஸ் இப்போ காரில் இறங்குறேன் சார், நான் கேட்டு இல்லை பிரசன்னா, நான் சாத்திக்கிறேன், நான் தானே திறந்தேன், நான் சாத்திக்கிறேன். இல்லை சார் நான் சாத்துறேன் சார், வேணா பிரசன்னா உங்கள் வேலை நீங்கள் பாருங்கள், என் வேலை நான் பார்க்குறேன். சாஃப்ட்டு ஒரு ஆக்டருன்ற ஒரு இதுவுமே இல்லை. நம்ம சாதாரண மனுஷன், நம்ம ஒரு மனுஷன், அவர் ஒரு மனுஷன், அவர் தொழில் இது என் தொழில், அது மாதிரி தான் இருக்கா தவிர இந்த கோவப்படுறது மூஞ்சி சொல்லிக்கிறது அண்ணன் ஒரு இல்லை இல்லை. எனக்கு தெரிஞ்ச அம்மா அவங்க ஃபேமிலியில் யாருமே இல்லை. சார் அவர் ரொம்ப நல்லவருங்க. சீரியல் மட்டும் அவர் எப்படி ஆக்ட் பண்ணுதே தெரியல. அவர் கேரக்டர் பார்த்தா ரொம்ப அந்த மாதிரி ஆக்ட் பண்ணது. சீரியல் பார்க்கும்போது தெரியுது அவர் அந்த மாதிரி கேரக்டர் வந்து. ஆக்சுவலி அந்த சீரியலே பார்க்கலாம். சில பேருக்கு சொல்லுவாங்க ஏதோ எதிர்நீச்சல் அந்த மாதிரி ஏதோ சீரியல் இருக்குன்னு சொன்னாங்க. நான் பார்க்குறதில்ல. அதில் ரொம்ப ரூடாகிட்டு பேசுவாங்க அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. பட் எனக்கு அது நம்பவே முடியலாம். அவர் தான் உங்கள்கிட்ட பேசின விஷயமே தான் ஞாபகம் இருக்கா? பேசுனதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் லிஃப்டில் வரும்போது பேசுவார். நல்லா மாடியில் வாக்கிங் போனால் நல்லதுதான், நல்லதாக போங்க, வாக்கிங் போங்க, நல்லது உடம்புக்குன்னு சொல்லுவார். இல்லை அவர் புது ஃபிலிம் எல்லாம் வரும்போது சொல்லுவாங்க, நீங்கள் அதை பார்த்துட்டு எனக்கு ஒப்பீனியன் எப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன அதை பற்றி ஒப்பீனியன் சொல்லுங்கள் அதெல்லாம் சொல்லுவாங்க. முன்னெண்ணத்தை கூட அவர் சார் ஏறதுக்கு முன்னால் நான் உள்ளே போய் கூப்பிட்டுருந்தேன். அவர் காற்று வச்சுருந்தார். குட் மார்னிங் சார்னா குட் மார்னிங் பிரசன்னா. இப்போ இல்லைன்னா எழுப்பு தான் இருக்குது. இப்போ உங்ககிட்ட பழகிறது ஒரு விஷயம் இருக்கட்டும், ஆனால் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டலாம் பழகிறது எப்படி? அதை சொல்கிறது அவர் வருது தெரியாது, போகிறது தெரியாது. அவர் பார்க்குறது தான், பார்க்கணும் தான் பார்க்கலாம். மிச்சபடி அவர் வருது தெரியாது, போகிறது தெரியாது. இது வரைக்கும் அவர் நடந்து வாக்கிங் கூட போனதில்லை. காரில் போஸ்டில் போகிறது இல்லை புல்லட்டில் வருவார். அவ்வளோதான். இப்போ உங்கள்கிட்ட ஏதாவது அவர் பேசின விஷயம் எனக்கு மறக்கவே முடியல அப்படின்னா ஏதாவது இருக்கா? மறக்க முடியலன்னா கையில் க்ளவுஸ் போட்டுக்கோ பிரசன்னா, உனக்கு பசங்க இருக்காங்க, க்ளவுஸ் போட்டுக்கோ, உனக்கு பசங்க இருக்காங்க, குப்பை அங்கங்கே தோறாங்கண்ணா, இல்லை சார் கையெல்லாம் அறுப்பாரு தானே, டாக்டர் பாரு, டாக்டர் பார்த்தா இது மாதிரி ஸ்கின்ல அலர்ஜிக்கு டாக்டர் இருக்கு, அது போய் பாரு, உனக்கு பசங்க இருக்காங்க, ஆனால் உடம்பை பார்த்துக்கோ பிரசன்னான்னு நிறைய அட்வைஸ் நல்லா சொல்லுவார். அட்வைஸ்னால் அது நம்ம ஏற்றுக்கணும், அந்த மாதிரி இருக்கும் அட்வைஸ். இது இப்போ நம்ம வீட்டில் யாரெல்லாம் சொன்னாங்களோ நம்ம ஏற்றுப்போம், அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன், நம்ம ஏற்றுப்போம், அந்த மாதிரி சொல்லுவார். மிச்சப்படி நீ யாருமே கோவப்படாத,
உன் கூட வேலை செய்யறது அக்கா தங்கச்சி நினச்சிக்கோ, எதுனா அவங்களுக்கு இதாக அதுமா சொல்லுவார். ரெண்டு பேரும் ஒற்றுப்பற்று வேலை பாருங்க அதுமா சொல்லுவார். அதுவும் ஒரு கேரக்டரில் அவர் சான்ஸே இல்லை. அவர் நல்ல விதமாக சொல்வார், கோவன்ற பேச்சில்லை. நீங்கள் சீரியலில் பார்க்குறது ஒன்று, ஆனால் அவர் நிஜத்தில் பார்க்குறது ஒன்று. அவர் என்ன நார்மலாகிட்ட எல்லோரும் எங்கள் மாதிரி என்ன மாதிரி ஒரு என்னை பார்த்தா ஒரு ஃப்ரெண்ட்லி மாதிரி தானே பேசுவாங்க. அவங்க ஃபேமிலி நல்லா இருப்பாங்க, எல்லாம் நைஸ் தான், நல்லா இருப்பாங்க. ரொம்ப நன்றி.